அனைவருக்கும் வணக்கம். இது பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. பிடிடி டெக் நியூஸ் எபிசோடு 8. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அமேசானில் வந்து நீங்கள் ரிவ்யூ பார்த்து பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தான் இந்த நியூஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 19 பிராண்டையும் வந்து அமேசான் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல விதமாக ரிவ்யூ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் கார்டு தரேன் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் நல்ல விதமாக ரிவ்யூ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிஃப்ட் கார்டு தரேன் அப்படின்னு சொல்லி வந்து யூசர்ஸை வந்து நல்ல விதமாக ரிவ்யூ பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைனாலுமே, ஸோ நல்ல விதமாக வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த 19 பிராண்டுமே வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவ்யூ பார்த்து வாங்குறவங்க கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, பொருள் நல்லா இருந்ததுன்னா வாங்குங்க, தெரிஞ்ச பிராண்டாக இருந்தால் வாங்குங்க, பொருள் நல்லா இருந்ததுன்னா வாங்குவேன். இப்போ வந்து இந்த 19 பிராண்டையும் வந்து அமேசானில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் வந்து பிளாக் பிளான்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிளாக் பிளான்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போஸ்ட்பெய்டு யூசர்ஸ்க்கு மட்டும்தான், ப்ரீபெய்டு யூசர்ஸ்க்கு கிடையாது. ஸோ போஸ்ட்பெய்டு யூசர்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 998 அப்படிங்கிற பிளான் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து 2 மொபைல் கனெக்ஷனும் ஒரு டிடிஆர் கனெக்ஷனும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 1349 ரூபாயில் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ 3 மொபைல் கனெக்ஷனும் ஒரு டிடிஎச் கனெக்ஷனும் கொடுத்துக்கலாம். 1598 ரூபாய்க்கு நம்ம வந்து அந்த பிளான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2 மொபைல் கனெக்ஷனும் ஒரு ஃபைபர் கனெக்ஷனும் வந்து நமக்கு எடுத்துக்கலாம். 2099 ரூபா அந்த பிளான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 3 மொபைல் கனெக்ஷனும் ஒரு ஃபைபர் கனெக்ஷனும் ஒரு டிடிஎச் கனெக்ஷனும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே பில்லாக வரும். இப்போ போஸ்ட்பெய்டை பொறுத்த வரைக்கும் வந்து தனித்தனி பில்லாக நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு மொபைல் கனெக்ஷனும் தேவைப்படுது, டிடிஎச் கனெக்ஷனும் தேவைப்படுது, ஃபைபர் கனெக்ஷனும் தேவைப்படுது. ஸோ உங்கள் வீட்டில் தனித்தனி பில்லாக நீங்கள் பே பண்ண தேவையில்லை அப்படின்னா, ஸோ இது மூலயமா வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரே பில்லாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் போஸ்ட்பெய்டுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ இல்லை, இது வேண்டாம், எனக்கு வந்து ஆர்கனைசர் பிளான் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிற விருப்பப்படுறவங்க அதையும் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மிஸ்டர் கால் கொடுக்கணும். ஸோ அந்த நம்பருக்கு மிஸ்டர் கால் கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்களே வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிளான்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த பிளானை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜியோவில் வந்து எமர்ஜென்சி டேட்டா லோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 5 GB வரைக்கும் வந்து டேட்டா வந்து ஜியோவில் வந்து நீங்கள் லோனாக வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 GB டைரெக்டாக வந்து நீங்கள் வாங்க முடியாது, 1 GB தான் வாங்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 11 ரூபாய்க்கு வந்து 1 GB வந்து ஜியோவில் வந்து ஆஃபர் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஜியோ ஆப் மை ஜியோ அப்படிங்கிற அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் போகணும். ஸோ அதில் மெனுவில் போனீங்க அப்படின்னா, மொபைல் சர்வீஸில் வந்து எமர்ஜென்சி டேட்டா லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா, ஸோ 1 GB டேட்டா லோன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் 5 தடவை வந்து நீங்கள் இதை வாங்க முடியும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து 1 GB உங்களுக்கு தருவாங்க. ஸோ 5 தடவை நீங்கள் வாங்கினீங்கன்னா 5 GB வந்து நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ கிடையாது, நீங்கள் வந்து இப்போதைக்கு எமர்ஜென்சியாக ஒரு 5 GB டேட்டா வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். பட் ஆனால் இதுக்கு வந்து 1 GB 11 ரூபாய் வந்து நீங்கள் கொடுக்கணும். 5 GB யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா 55 ரூபீஸ் வந்து கொடுக்கணும். 1 GB யூஸ் பண்ணிங்கன்னா 11 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளான் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கரண்ட்டில் ஏதாவது ஒரு பிளான் வந்து ஆக்டிவேஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த எமர்ஜென்சி டேட்டா லோன் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்தது வந்து, வோடஃபோனில் வந்து ஒரு 4 ஆஃபர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆஃபர் எதுக்கு அறிமுகப்படுத்திக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து 267 வந்து பார்த்தீங்கன்னா 25 GB டேட்டாவும் 30 டேஸ் வேலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கே வந்து 1.5 GB, 3 GB, 4 GBன்னு போயிட்டுருக்கிறப்ப, ஸோ 30 டேஸ்க்கு 25 GB அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு நாளைக்கு 800 MB கூட வராது. இந்த பிளான் எதுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் சுத்தமாக தெரியல. மெயினாக வந்து கால் பேசுகிறது அதிக கம்மி தான், டேட்டாக்காக மட்டும்தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 267, 447, 199லாம் எதுக்குன்னே தெரியல. ஸோ இந்த பிளான் தேவையில்லாத பிளான் தான், இது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு யாருக்காவது விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இது நியூ பிளான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நியூஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து ஒருத்தருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோ அவங்க ஒரு தடவை பார்த்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் உடனே வந்து உங்களுக்கு வராது. ஸோ வாட்ஸ்அப் பீட்டா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ப்ளே ஸ்டோரில் வாட்ஸ்அப் பீட்டா யூஸரை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ போய் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற நீங்களும் வந்து அந்த பீட்டா யூசர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ ரிசீவ் பண்ணுற அவங்களும் வந்து பீட்டா யூசர் அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் அனுப்புறது வந்து அன்சப்போர்ட் ஃபார்மேட்டுன்னு வந்து அவங்களுக்கு காமிக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்து அந்த பீட்டா வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து சென்ட் பட்டனுக்கு பக்கத்தில் வந்து 1 அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும்.
ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அனுப்புனீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸ் வந்து ஒரு தடவை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ இது ரெண்டு பேருமே வந்து இந்த பீட்டா வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் பண்ண முடியும். ஸோ இது பீட்டா வெர்ஷனில் மட்டும்தான் கிடைக்கும், பட் நார்மல் வெர்ஷனில் கிடைக்காது, கூடிய சீக்கிரம் நார்மல் வெர்ஷனில் வந்துடும். ஸோ பீட்டா வெர்ஷன் வச்சிருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து அப்டேட் பண்ண சொல்லிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேஷன் வெப்சைட்டில் வந்து தமிழ்நாடு ரேஷன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்கள் வந்து ஒரு சில வேலைகள் காமிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து 50 lakhs டேட்டாஸ் வந்து திருடு போயிருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 300,000 அட்ரஸ் அண்ட் மொபைல் டேட்டாஸ் வந்து ஸோ வந்து திருடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திருடின கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் பெரிய பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, டேட்டா லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களோட டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி லீக் ஆகிருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி ஸோ உங்களோட ரேஷன் கார்டு சம்மந்தமான எந்த டீட்டெயில்ஸுமோ அல்லது ஆதார் கார்டு சம்மந்தமான எந்த டீட்டெயில்ஸோ ஃபோன் பண்ணி யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஓடிபியோ அல்லது எதுவோ வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. ஸோ அதுக்கடுத்த அப்டேட் என்னங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 11 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன், ஸோ விண்டோஸ் 11 ப்ரிவியூ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய பக்ஸ் இருக்குது. ஸோ டைரெக்டாக அதாவது டெய்லி யூஸ் பண்ணுறவங்க விண்டோஸ் 11 வந்து டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. சும்மா ப்ரிவியூ பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் மூலமாக வந்து விண்டோஸ் 11 யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுறவங்க ஸோ விண்டோஸ் 10 வச்சுருந்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 11 அவசரப்பட்டு நீங்கள் அப்டேட் பண்ணாதீங்க. ஒருவேளை ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி கிராஷ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் ஓஎஸ் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுற நிலைமைக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவசரப்பட்டு விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ இன் அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்து ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், ஃப்யூச்சரில் வந்து போஸ்ட் பண்ண முடியாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோ மாதிரி கொண்டு வராங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதனால் இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோ மாதிரி கொண்டு வர போகிறாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ வீடியோ மட்டும்தான் நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும், ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்த நியூஸ் என்னங்கிறது பார்த்திங்கன்னா, கூகுள் மெசேஜஸில் வந்து ஓடிபி வந்து ஆட்டோ டெலிட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஃபர்தராக வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடிபி உங்களுக்கு வருது அப்படின்னா 12 hours ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வந்துச்சு அப்படின்னா 12 hours ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆயிரும். அப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்த நியூஸ் என்னங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ட்விட்டரில் வந்து ஏகப்பட்ட நியூஸ் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது. போன வீக் வந்து கூட பார்த்தீங்கன்னா இந்திய வரைபடத்தில் வந்து தப்பாக வந்து இது பண்ணதுக்காக வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு போன் வீடியோ வந்து ஸோ ட்விட்டரில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ட்விட்டர் வந்து குழந்தைங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து புகார் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ட்விட்டர் வந்து குழந்தைங்களுக்கு ப்ரிஃபர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக் நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.